பிரபாஸ் டிசைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேங்கோ டிசைனில் ரெடி பண்ணியிருக்கேன். ஒன் சைட் மட்டும் பெரிய மேங்கோ வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சின்ன சின்ன மங்காய் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். அவங்களோட சாரீ கலரு ஆரஞ்சு கலரு, அதனால் சாரீ கலர் ஆரஞ்சு, ப்ளவுஸ் கலர் க்ரீன், இந்த ரெண்டு காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இல்லை ட்ரேஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய மாங்காய் ஷேப்பும் ஒரு சின்ன மாங்காய் ஷேப் மட்டும் வரைஞ்சிட்டு, ஃபஸ்ட்டு இந்த பெரிய மாங்காய் ஷேப்பு எந்த இடத்துல நம்மளுக்கு அவுட்டர் கட் வேணுமோ கரெக்டாக வச்சு ட்ரேஸ் எடுத்துடணும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இடத்துல சின்ன சின்ன மாங்காய் வச்சு கரெக்டாக ட்ரேஸ் எடுத்திங்கன்னா நீட்டாக அழகாக ட்ரேஸ் எடுத்து முடிச்சிடலாம். ட்ரேஸ் எடுத்து முடிச்சிட்ட பிறகு இல்லை எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்போஸ்ட் லோட் ஸ்டிச்சு டபுள் கலரில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். க்ரீன் கலர் ஆரஞ்சு கலர்ன்ட்டு டபுள் கலரில் வைக்கும்போது லோட் ஸ்டிச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு உள்ளே ஒரு த்ரெட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் லோட் ஃபில் பண்ணியிருக்கேன். லோட் ஃபில் பண்ணி ஃபஸ்ட்டு நெக்லைன் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டோன் லேஸ் ஒரு லைன் வச்சுருக்கேன். ஸ்டோன் லேஸ் வைக்கும்போது ஃபோட்டோஸ்க்கெலாம் ரொம்ப பளிச்சுட்டு பார்க்குறது நல்லாயிருக்கும். அதனால் ஒரே ஒரு லைன் ஸ்டோன் லேஸ் வச்சுட்டு ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்து நெக்லைன் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு அந்த சின்ன மாங்காய் வைக்கிறதுக்கு எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா, ஒரு திலகம் ஸ்டோனு ஒட்டிட்டு ஸ்டோனை சுற்றி ஸ்டோன் லேஸ் கொடுத்துட்டு அதை சுற்றி லோட் ஸ்டிச்சு. எப்போவுமே லோட் ஸ்டிச் ஃபாலோ பண்ணும்போது உள்ளே ஒரு ரோப் கொடுத்துட்டு லோட் ஸ்டிச் ஃபாலோ பண்ணிங்கன்னா லுக் அழகாக இருக்கும். அதனால் உள்ளே ஒரு த்ரெட்டு கொடுத்துட்டு லோட் ஃபில் பண்ணியிருக்கேன். லோட் ஃபில் பண்ணிவிட்டு அவுட்டரில் மறுபடியும் சுகர் பீடு மாங்காய் ஷேப்பில் அழகாக ரெடி பண்ணிவிட்டு அவுட்டரில் ரெட் கலரில் ஒரே ஒரு லைன் த்ரெட்டு கொண்டு வந்திருக்கேன், சில்க் த்ரெட்டு. அப்புறம் மறுபடியும் ஒரே ஒரு லைனு ஜரி த்ரெட்டில் கொண்டு வந்து மாங்காய் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதே அப்படியே ஆல்டர்னேட்டிவாக வச்சுருக்கேன். ஒரு மேங்கோவில் க்ரீன் கலரும் ஒரு மேங்கோவில் ஆரஞ்சு கலரும், உள்ளே ஆரஞ்சு வைக்கும்போது வெளியே க்ரீன் கலரில் த்ரெட்டு கொடுத்துருக்கேன். உள்ளே க்ரீன் கலர் ஸ்டோன் வைக்கும்போது வெளியே ஆரஞ்சு கலரில் த்ரெட்டு கொடுத்துருக்கேன். இது மாதிரி எல்லா மாங்காவுமே ஃபில் பண்ணிவிட்டு முடிச்சிட்டேன். அந்த சின்ன சைஸ் மாங்காயெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்சிட்ட பிறகு பேலன்ஸ் இருக்கிற இடத்துலலாம் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு கொடுத்துருக்கேன். அப்புறம் இன்னும் ப்ளவுஸ் கிராண்டாக காமிக்கிறதுக்கு கீழே சக்கரிஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்டோன் வச்சு அங்கங்கே ஒரு ஒரு சக்கரிஸ் ரெடி பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பெரிய மேங்கோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு ஸ்டோன் ஒட்டியிருக்கேன், ஆரஞ்சு கலர் ஸ்டோனு. ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு, சுகர் பீடு சுற்றி ஸ்டோன் லேஸு. அப்புறம் ஒரு லைனு ஜர்தோசி ஃபாலோ பண்ணியிருக்கேன். மறுபடியும் சுகர் பீடு ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா லோட் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். கேப் இருக்கிற இடம்லாம் லோட் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அவங்களோட சாரி கலர் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சும் ரெட்டும் டபுள் கலரில் வந்த மாதிரி வந்திருந்தது. அதனால் ரெட் கலரும் நூலும் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன். கொண்டு வந்துட்டு மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீடு, மறுபடியும் லோட் ஸ்டிச்சு க்ரீன் கலரில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டோன் லேஸு, அதுக்கப்புறம் ஜர்தோசி க்ரீன் கலர்லேயே ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஒரு லைனு. அதுக்கப்புறம் சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலரில் லோடுன்ட்டு குவாலிட்டேட்டிவாக கலர் மாற்றி மாற்றி ரெடி பண்ணும்போது அந்த மேங்கோ ரொம்ப அழகாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவுட்டரில் ஸ்டோன் லேஸு, ஸ்டோன் லேஸ்க்கு அப்புறம் சுகர் பீடுன்ட்டு மாங்காய் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மேங்கோவில் அவுட்டரில் பார்த்தீங்கன்னா சின்ன திலகம் ஸ்டோனு ஃபுல் அண்ட் ஃபுல் அழகாக ரெடி ஒட்டிட்டு அதை சுற்றியுமே ஜர்தோசி ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் நூல் ஒரு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். மறுபடியும் ஜரி த்ரெட்டில் ஒரு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்து இந்த மேங்கோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த அவுட்டர் கட்டிங் வரும்போது ப்ளவுஸில் நம்மளுக்கு எப்போவுமே லைட்டாக கொஞ்சம் அவுட்டர் கட்டிங் வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது இந்த ப்ளவுஸோட பேக் போர்ஷனு. இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ளவுஸ் கிராண்டாக காமிக்கிறதுக்கு அங்கங்கே டாட்ஸ் வைக்கிறதுக்கு திலகம் ஷேப்பு ஸ்டோன் ஒன்று ஒட்டிட்டு ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி, அதை சுற்றி செயின் ஸ்டிச்சு கொடுத்து அதே மாதிரி டாட்டு எல்லா இடத்துலையும் ஃபில் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதான் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு. நம்ம பேக்கில் என்ன நெக்லைன் ஃபாலோ பண்ணியிருக்கோமோ சேம் அதே நெக்லைன் ஃபாலோ பண்ணியிருக்கேன். செயின் ஸ்டிச்சு, லோட் ஸ்டிச்சு, ஸ்டோன் செயின், சுகர் பீடுன்ட்டு ஹாஃப் இன்ச்சுக்கு நெக்லைன் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சின்ன சைஸ் மாங்காய் பேக்கில் எப்படி ஃபாலோ பண்ணுமோ அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இடத்துல வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு ஃபோட்டோஸ்க்கு ஃப்ரண்ட் போர்ஷனும் ஸ்லீவ் போர்ஷன் தான் நல்லாயிருக்கும்.
அதனால் ஃப்ரண்ட்டில் நல்லா அப்படி கிராண்டாக ஒர்க்கு வர மாதிரி ரெடி பண்ணும்போது ப்ளவுஸு ரொம்ப அழகாக இருக்கும். போட்டிங்கன்னா சாரீக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இதுதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு. இந்த ஸ்லீவ் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அவுட்டர் கட்டிங் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த அவுட்டர் கட்டிங்க்கு கொஞ்சம் தைக்கும் போது கொஞ்சம் கவனமாக தைக்கணும். ஒரு சில டெய்லர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியாக தைக்க மாட்டுறாங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காமா இது மாதிரி கொடுத்த சரியாக தைக்கலன்னுட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் இது எப்படி தைக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே நம்ம தைச்சி அழகாக நீட்டாக கொண்டு வரணும். நம்ம தைச்சி கொண்டு வந்து திருப்பினிங்கன்னா இந்த மாங்காய் மட்டும் லைட்டாக அவுட்டர் கட்டிங் இருக்கும். இப்போ நம்மளுக்கு போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் இப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன். இல்லை பேக்கில் என்ன சைஸு பெரிய சைஸ் மேங்கோ வச்சோமோ அதே சேம் சைஸ் மேங்கோ அதே சேம் ஒர்க்கு கையில் நல்லா பெருசாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாட்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளவுஸு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் வரத்துக்கு டாட்ஸும் ஸ்லீவ் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ப்ளவுஸ் தச்சு முடித்த பிறகு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணோன்னா பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா நெக்கு ஷேப்பு நம்மளுக்கு இது தான். அதனால் லைட்டாக நான் கொஞ்சம் மேங்கோ அவுட்டரில் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். மேங்கோ அவுட்டரில் ரெடி பண்ணும்போது நம்மளுக்கு சாரீ கட்டும்போது பார்க்கறதுக்கு மேங்கோ தனியாக ஸ்பெஷலாக தெரியும். அதனால் ஒரு பெரிய சைஸ் மாங்காய் நல்லா கரெக்டாக அவுட்டர் கட்டிங் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மற்ற இடம் எல்லாமே சின்ன சின்ன மாங்காய் ரெடி பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு மாங்காய் வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். டாட்ஸ் அதுக்குமே ரிலேட்டடாக டாட்ஸ் வைக்கிறதுக்கு திலகம் ஷேப் ஸ்டோனு ஸ்டோனை சுற்றி சர்தோசி ஆரஞ்சு கலரு அவங்க சாரீ கலர் ஆரஞ்சு கலர்னால ஆரஞ்சு கலர் த்ரெட்டுன்னு கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் இந்த ப்ளவுஸோட பேக் போர்ஷனு. ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு. பாருங்கள் லைட்டாக அவுட்டர் கட்டிங் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். மேங்கோ லைட்டாக கீழே அவுட்டரில் வரும்போது ஃபோட்டோஸ்க்கெலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஃபங்க்ஷனில் ஸ்பெஷலாக தெரியும். பார்த்திங்கன்னா இப்போ சாரீயோட ப்ளவுஸ் தான் நம்மளுக்கு யூனிக்காக விரும்புகிறாங்க எல்லோரும். அதுதான் நம்மளுக்கு ஃபோட்டோஸ்க்கும் பார்க்குறவங்களும் பளிச்சுன்னு தெரியறது இப்போ ப்ளவுஸ் தான். அதனால தான் இப்போ ப்ளவுஸில் எல்லோரும் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. இது மாதிரி அழகாக நீங்களும் டிசைன் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிரபாஸ் டிசைனில் ஜாயின் பண்ணி கிளாஸ் முடிச்சுட்டு ரெடி பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.